கோவை மாவட்டத்தில் 200க்கு மேற்பட்ட இளைஞர்கள், குறிப்பாக கல்லூரி முடித்த மாணவர்கள், முன்னாள் முதலமைச்சர், கழகத்துடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் தலைமையேற்று இன்றைக்கு அத்தனை இளைஞர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்று இணைந்தார்கள். அவர்களை எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சார்பாகவும், கோவை மாவட்ட அதிமுக சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சாரை சாரையாக எடப்பாடியார் எப்பொழுது அதிமுக பொதுச் செயலாளராக வந்தாரோ அப்பிருந்து எந்த கட்சியில் இப்போ யாரும் மாற்று கட்சியில் சேர்றதில்லை. எல்லாருமே எடப்பாடியார் தலைமையேற்று அதிமுக தான் வந்து சேர்றாங்க. ஏனென்றால் தமிழ்நாட்டிலே இப்போ இருக்கக்கூடிய அரசு 2 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது, எந்த திட்டமும் தரவில்லை. குறிப்பாக கோவை மாவட்டத்துக்கு அம்மா இருக்கின்ற பொழுதும், எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதும் 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை தந்தார்கள். எது கேட்டாலும் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் நிதி ஒதுக்கி தந்தார்கள். ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அத்திக்கடு வனாஸ் திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், மேற்கு பருவளைச்சாலை, 6 புதிய கல்லூரி, எங்கே பார்த்தா தாலுகா அலுவலகங்கள், அதே போல் கலெக்டர் புது பில்டிங், எஸ்பிஎஸ் புது பில்டிங், அரசு மருத்துவமனை மேம்பாடு என்று கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தாங்க. அதே போல் கூட்டுக்குண்டு திட்டம், 3வது கூட்டுக்குண்டு திட்டம், இன்றைக்கு எந்த திட்டம் கேட்டாலும் உடனடியாக தந்தவர் அந்த எடப்பாடியார் அம்மாவுடைய அரசு. ஆகவே இன்றைக்கு 2 ஆண்டுகளாக எந்த திட்டம் செய்யவில்லை. அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு என்று கடுமையான வகையிலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கார். இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு ஒரே குரலிலே எடப்பாடியார் உடனடியாக முதலமைச்சராக வர வேண்டும், அப்பொழுதுதான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் என்று ஒட்டுமொத்த குரல் இன்றைக்கு ஒழித்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சாரை சாரியாக இளைஞர்களும் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு அதிமுகவில் எடப்பாடியை தலைமையேற்று இன்றைக்கு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் இளைஞர்களாக சேர்ந்தார்கள், அவர்களை வரவேற்றோம். ஆந்திராவை சேர்ந்த ஒரு 3 இளைஞர்களும் மற்றும் மேற்கு வங்கத்தை சேர்ந்த 2 பேர், மொத்தம் 5 பேர் உயிரிழந்தாங்க. இதுவரைக்கும் மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசோ அந்த கல்லூரி நிர்வாகமோ எந்தவித இழப்பீடு அவங்களுக்கு கொடுத்தது தெரியல, எப்படி பாக்குறீங்க? அதான் ஆந்திரா மாநிலம் மற்றும் வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கண்ணையன், ஜெகநாதன், சச்சீம், அதே போல் மேற்கு வங்கத்தை சேர்ந்த பீப்புள் போயல் ஆகிய 4 பேரும், அதே போல் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஃப்ரூன்கோஸ் படுகாயமடைந்து ஹாஸ்பிட்டல் சேர்ந்து 5 பேர் மொத்தம் வந்து இறந்துட்டாங்க. அது என்னுடைய தொகுதியை சேர்ந்தது தான். உடனடியாக நான் அப்போ வந்து சென்னையில் இருந்தேன், உடனடியாக எங்களுடைய கழகத்தை சேர்ந்த உடனே நேரடியாக அனுப்பி அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து மருத்துவமனைகள்லாம் சேர்க்க சொல்லி உதவிகளை செய்தோம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த 5 குடும்பங்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும். அதே போல் அந்த கல்லூரி நிர்வாகம் சம்பந்தப்பட்டவங்கள் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய விபத்து இருந்தாலும் கூட இப்பொழுது காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கார்கள். இருந்தாலும் உடனடியாக நிவாரணம் எதுவுமே வழங்கப்படவில்லை. உடனடியாக அந்த குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும். அதே போல் எங்கே கட்டுமானம் நடந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட துறை இந்த மாதிரி நடக்காமல் உடனடியாக அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பாதுகாக்க வேண்டும். விதிமுறைக்குட்பட்டு கட்டுறாங்களான்னு சொல்லி போட்டு அந்த துறை ஃபாலோ பண்ணணும். மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாதிரி எல்லாம் நடக்காமல் இனி பார்த்து. இன்னொரு முக்கியமான இது, இந்த கோவை சரக காவல்துறை டிஐஜி விஜயகுமார் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கார். இது மிகப்பெரிய, ஏன்னா நம்முடைய மாவட்டத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி தற்கொலை செய்து கொண்டிருக்கார். அவர் வந்து வாக்கிங் போயிட்டு வந்திருக்காரு, அதுக்கப்புறம் நல்லா இருந்திருக்காரு, திடீர்னு வந்து பாதுகாப்போட துப்பாக்கி வாங்கி சுட்டிருக்காரு. இது என்னென்னா தொடர்ந்து காவல்துறை பார்த்திங்கன்னா சென்னையில் காவல்துறை திமுக பொதுக்கூட்டத்தில்
அப்போ சகோதரி காவல்துறை சேர்ந்த சகோதரி ஒரு போலீஸ் வந்து அவங்கள வந்து அங்கேயே மானபங்கப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணுறாங்க. காவல்துறைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதுமான பாதுகாப்பு இல்லை. மன உளைச்சல் இருந்திருக்காரு. இங்கே இருக்கிற ஐஜி கூட பேசிக்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இவர் ரெண்டு வருஷமாக கிட்டத்தட்ட தொடர்ந்து இல்லை இல்லை ரெண்டு மாதமாக மூணு மாதமாக இவர் பல தகவல் சொல்கிறாங்க. அவர் மன உளைச்சல் இருந்தாருக்கு. உடனடியாக அவர் கூப்பிட்டு அவருக்கு லீவ் வேணுமா, எதனால் மன உளைச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பல்வேறு செய்திகள் வந்துட்டு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய அரசு அவங்களுக்கு வந்து பல்வேறுவர்கள் பல அது அழுத்தத்தை கொடுத்துதான் சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு அதிகாரியை இன்றைக்கு இழந்திருக்கிறோம். நல்ல காவல்துறை அதிகாரியை கண்டிப்பாக இதை வந்து எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரியிருக்கார். இது கோயம்பாவோட சேர்ந்த பிரச்சனை. அங்கே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரி கண்டிப்பாக உடனடியாக சிபிஐ தலையிட்டு சிபிஐ உத்தரவிட்டு சிபிஐ தலையிட்டு இது உண்மையான நோக்கம் என்று கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு பாதுகாப்பு கொடுத்ததே காவல்துறை தான். அவங்களே வந்து தற்கொலை பண்ணிட்டா எப்படி நமக்கு எல்லாம் யாருக்கு பாதுகாப்பு? இன்றைக்கி பார்த்தா எங்கே பார்த்தாலும் கஞ்சா, சட்ட ஒழுங்கு சரியில்லை, இந்த மாதிரி சூழ்நிலை இது வேறு வேறு நடந்துகிட்ருக்கு. ஆகவே அதை உடனடியாக தலையிட்டு கண்டிப்பாக யார் எதனால் அவர் தற்கொலை பண்ணார் கண்டுபிடிக்க வேண்டும். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எப்படி அச்சப்படாமல் இருக்க முடியும்? உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் மத்திய அரசாங்கம் தலையிடணும். ஐபிஎஸ் அதிகாரி மத்திய அரசாங்கம் உடனே தலையிட்டு இதுக்கு உண்மையை கண்டுபிடிக்கணும். வன்மையாக கண்டிக்கக்கூடியது. காவல்துறை என்பது இன்றைக்கு காவல்துறை நாங்கள் கூட கடுமை விமர்சனம் பண்ணாலும் கூட காவல்துறை வந்து அதிகமாக இன்றைக்கு திமுகவோட அரசுக்கு அடிமையாக இருந்து பணியாற்றிருக்காங்க. வேற மாதிரி இருக்காங்க அடிமையாக என்ன, அவங்கள போட்டு அழுத்தம் கொடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கி அமைச்சர் மற்றவங்களாம் அழுத்தம் கொடுத்து அவங்கள பணி செய்யறதுக்கே விடுறதில்லை. அதே போல் காவல்துறை தாக்கக்கூடிய நிகழ்வு நடந்ததுன்னா யார் பாதுகாப்பாங்க? அது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது. காவல்துறை அந்த காவல் அதிகாரி யார் தாக்கினாலும் கடுமையாக அவங்கள பிடிச்சி நடவடிக்கை எடுக்கும்.